ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வியூவர்ஸ், அப்போ தான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். எதிர்பாராத வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் வீட்டில் வளர்க்க வேண்டிய செடி வகைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வெற்றிக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அதை பற்றி முதல்ல பார்த்துடலாம். வாங்க வியூவர்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் பல பேர் திறமையாக இருந்தாலும் அவங்களால நல்ல நிலையை அடைய முடியாமல் பரிதவிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சில பேர் நிறைய திறமை இல்லைனாலும் அதிர்ஷ்டம் காரணமாக வெற்றி மேலே வெற்றி கிடச்சி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்குறாங்க. வெற்றிக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் என்ன தொடர்புன்னும் அதிர்ஷ்டத்தை எப்படி வரவழைக்க முடியும்னும் இப்போ பார்க்கலாம். செடிகளின் மூலமாக வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெற முடியுன்றது மறுக்க முடியாத உண்மையாக வந்து இருக்குது. அந்த வகையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகள் மூலமாக நேர்மறை எண்ணமும் மன அமைதியும் கிடைக்கிறது உணர முடியும். அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் உங்கள் வீட்டுக்குள்ளே தானே அழைத்து வந்துடும். இப்போது அந்த செடி வகைகளை இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற செடி வந்து பார்த்தோம்னா இட்லி பூ. பழங்காலத்தில் போருக்கு போகிறவங்க இட்லி பூவை சூடி கொண்டு செல்வது வழக்கமாக இருந்துச்சு. வெற்றி பூன்னு அழைக்கப்பட்ட இந்த இட்லி பூவை வச்சுக்கிட்டு போனாங்கன்னா கட்டாயமாக வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வந்து வச்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அதே போல் பல போர்களில் அவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இட்லி பூவை வீட்டில் வச்சு வளர்க்குறவங்களுக்கு வெற்றி தானாக வந்து தேடி வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற பூ சங்கு பூ. வீட்டுக்கு நேர்மறையான ஆற்றலை தரக்கூடியது இந்த சங்கு பூ. இதில் நீல நிறம் வெள்ளை நிறம்னு ரெண்டு வகை இருந்தாலும் எந்த சங்கு பூவாக இருந்தாலும் வீட்டில் வச்சு வளர்க்குறது நல்லது. சங்கு பூவை தினம்தோறும் வந்து விஷ்ணு பகவானுக்கு சூட்டி வந்தால் அதிர்ஷ்டம் வெற்றி இது எல்லாமே தேடி வரும்னு சாஸ்திரம் சொல்லுது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பூ பார்த்தோம்னா முல்லைப்பூ. குரு பகவானுக்கு உரிய பூவாக முல்லைப்பூ வந்து கருதப்படுது. ஒருத்தருடைய வீட்டில் முல்லைப்பூ வந்து இருந்துச்சுன்னா குரு பகவானோட ஆசிர்வாதம் எப்போவுமே வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும்ன்றது ஐதீகம். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற பூ பார்த்தோம்னா ஜாதி மல்லி. வீட்டையே வந்து மணக்க மணக்க மாற்றக்கூடிய சக்தி இந்த ஜாதி மல்லி பூவுக்கு இருக்குது. இதோட வாசம் பார்த்தோம்னா மனசுக்கு நேர்மற ஆற்றலில் எப்போவுமே தந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற பூ பன்னீர் ரோஜா. இந்த பூ பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நறுமணத்தை வீசிக்கிட்டே இருக்கும். பன்னீர் ரோஜா வீட்டில் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் தேடி வரும். பன்னீர் ரோஜாவை வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்த்தா வீட்டில் நிச்சயமாக அதிர்ஷ்டம்தான். இந்த வாசம் எப்போவுமே நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். ஆறாவதாக இப்போ பார்க்க போகிற பூ என்னென்னு பார்த்தோம்னா வாடாமல்லி பூ. வீட்டில் வாடாமல்லி பூ செடியை வளர்க்குறது எதிர்பாராத வெற்றி அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். வாஸ்து தோஷம் குறைபாடுகளையும் வந்து அது சரி செஞ்சிடும். வாடாமல்லி பூ வீட்டில் இருந்தால் நம்ம சந்தோஷம் வந்து என்றைக்குமே வந்து வாடாமல் இருக்கும். ஏழாவதாக இப்போ பார்க்க போகிற பூ பார்த்தோம்னா குண்டு மல்லிகை பூ. குண்டு மல்லிகை பூவை வீட்டில் வச்சு வளர்த்தா அதில் பூக்கும் பூவை பறித்து தினம்தோறும் வந்து இறைவனுக்கு மாலை சூட்டி வழிபட்டால் பல அதிர்ஷ்டம் வெற்றிகளை பெற முடியுன்றது குறிப்பிடத்தக்கது. எட்டாவதாக இப்போ நாம் பார்க்க போகிற பூ பார்த்தோம்னா கோழி கொண்டை பூ. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் கோழி கொண்டை பூ. ஈஸியாக வந்து வாடக்கூடியது இல்லை. சிகப்பு கலரில் கொத்து கொத்தா பூக்கும் கோழி கொண்டை பூ செடியை வீட்டில் வச்சு வளர்த்தா அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும் எட்டு செடி வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.